நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம். ஒரு சிறிய கவிதை. தலைவா, பொறுத்தது போதும், பொங்கி எழு. உனக்காக அல்ல, உன்னை வாழ வைத்த தமிழக மக்களுக்காக. தலைவா, நீ இதுவரை அமர்ந்திருந்தது ரசிகர்களின் இதயத்தில், இனி நீ அமர வேண்டியதோ முதல்வர் என்னும் சிம்மாசனத்தில். தலைவா, நாங்கள் போருக்காக காத்திருக்கிறோம். எதிரி நாட்டை கைப்பற்ற அல்ல, நமது தமிழ்நாட்டை காப்பாற்ற. தலைவா, உத்தரவிடுவதோ நீங்கள், உழைப்பதோ நாங்கள், மகிழப்போவதோ மக்கள். தலைவா, தமிழக அரசியல் முழுவதும் நடக்குது பல அநியாயம், நீ எழுதவா புதிய அத்தியாயம். தலைவா, மாறாதது என்றால் அது மாற்றம் ஒன்றுதான், அது உன்னால் வந்தால் மக்களுக்கு சந்தோஷம்தான். தலைவா, இன்று சரியில்லை அரசியல் சிஸ்டம், அதனால் ஏழைகளுக்குத்தான் நஷ்டம். நீங்கள் என்றால் மக்களுக்கு இஷ்டம், நீங்கள் வந்துவிட்டால் சரியாகிவிடும் அரசியல் சட்டம். தலைவா, இன்று முதல் உனது காவலர்களின் மனக்கோட்டை உன்னை அமர வைக்க வேண்டிய இடமோ செயின் சார்ஜ் கோட்டை. தலைவா, காத்திருக்கிறோம், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் தமிழகத்தின் முதல்வராக உன்னை பார்ப்பதற்கு. தலைவா, இந்த கவிதை எழுதியிருக்கிறேன் உனது அரசியலின் பிரவேசம் பற்றி. எனது அடுத்த கவிதை எழுத காத்திருக்கிறேன் முதல்வர் ரஜினி சாதனைகளை பற்றி. என்றும் தலைவரின் வழியில், உங்கள் திருப்பூர் மணி. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.